தமிழகத்தில் நடந்த பல்வேறு குற்ற சம்பவங்களை குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியில் வழங்குவதற்காக நான் சாதனா கார்த்திக். திண்டுக்கல் அருகே கார் மெக்கானிக்கின் மர்ம சாவில் திடீர் திருப்பம். மது போதையில் தகராறு செய்த மகனை தந்தையே கொலை செய்த சம்பவம். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியில். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரை அடுத்த கூத்தாம்பட்டி நடுத்தெருவை சேர்ந்தவர் சரத்குமார். 26 வயதான இவருக்கு திருமணம் ஆகாத நிலையில் வேடச்சந்தூர் அருகே உள்ள ஒர்க் ஷாப் ஒன்றில் கார் மெக்கானிக்காக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று காலையில் சரத்குமார் தனது வீட்டில் தலையில் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சரத்குமாரின் தந்தை ஆறுமுகத்திடம் விசாரித்துள்ளனர். மது போதையில் தனது மகன் தகராறு செய்ததாகவும் அதனால் அவரை வீட்டில் வைத்து பூட்டி வைத்து விட்டதாகவும் தெரிவித்த அவரது தந்தை, வீட்டின் ஓட்டை பிரித்து வெளியேற முயற்சித்த போது அவர் தடுமாறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என தெரிவித்தார். இதனையடுத்து உயிரிழந்த சரத்குமாரின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சந்தேகத்திற்குரிய மரணம் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதையடுத்து சரத்குமாரின் தந்தை ஆறுமுகத்தின் மீது சந்தேகம் அடைந்த போலீசார் அவரிடம் விசாரணையை தொடர்ந்தனர். விசாரணையின் போது போலீசாருக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது. சரத்குமார் பல ஆண்டுகளாக மது போதைக்கு அடிமையாகி இருந்ததாகவும் இதனால் வீட்டில் உள்ளவர்களிடம் அடிக்கடி தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் ஆறுமுகம் தனது மகளிற்கு 5 சென்ட் நிலம் வாங்கி கொடுத்துள்ளார். இதனால் தனக்கும் 1.5 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என கூறி தனது தந்தை ஆறுமுகத்திடம் சரத்குமார் தகராறு செய்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த சரத்குமார் தனது பெற்றோரிடம் தகராறில் ஈடுபட்டதோடு வீட்டில் உள்ள பொருட்களையும் அடித்து உடைத்துள்ளார். மேலும் தனது சகோதரியின் 3 வயது மகனின் கழுத்தையும் நெரித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அவரை தடுத்து நிறுத்திய அவரது குடும்பத்தினர் சமாதானப்படுத்தி அவரை தூங்க வைத்துள்ளனர். தனது மகன் சரத்குமாரின் இத்தகைய செயலால் விரக்தியடைந்த தந்தை ஆறுமுகம் தினம் தினம் அவர் குடித்துவிட்டு வந்து செய்யும் செயலால் ஆத்திரமடைந்துள்ளார். இதனால் சரத்குமார் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அறிவாளால் அவரது தலையில் ஆறுமுகம் சரமாரியாக தாக்கியுள்ளார். மேலும் சரத்குமாரின் கழுத்தை கயிற்றால் நெரித்தும் ஆறுமுகம் கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து ஆறுமுகத்தின் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி விதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.